ஃபஸ்ட்டு இங்கே வரப்ப எல்லாரும் கூடயும் வேலை கண்டிப்பாக கிடைக்குமா சர்டிஃபிகேட் வேலைவா அப்படி கேட்டுட்டு தான் வந்தேன். ஆக்சுவலாக சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணுவோம் ரெண்டு கிளாஸ் அட்டன் பண்ணேன். வேலை கிடைக்கிறதா வேலை கிடைக்குமா அதெல்லாம் விட்டு சர்டிஃபிகேட் வேலைவா அதெல்லாம் விட்டு என்ன இதில் முக்கியம்னா ஏதாவது கற்றுக்க ரியல் டைமாக ஏதாவது பண்ணு அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் அவங்க வேலை கிடைக்குமா சர்டிஃபிகேட் முக்கியமா அப்படின்னு உனக்கே தெரியும் அப்படின்னாங்க. அது மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ரியல் டைமாக பண்ணேன் அவங்க சொன்ன எல்லா ஒர்க்கையும் பண்ணேன். அப்புறம் எனக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. முந்தானேத்து அதுக்கு முன்னே தான் வேலை டெஸ்டிங் முடித்தேன். முந்தானேத்து அவர் உடனே ஒரு இன்டர்வியூ அனுப்புனாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்டாக இது வரைக்கும் அட்டன் பண்ண இன்டர்வியூ ரொம்ப கான்ஃபிடண்டாக அட்டன் பண்ண இன்டர்வியூ தான், ஏன்னா நான் செஞ்சிருந்தேன் ஏழு டைமாக செஞ்சிருந்தேன் அதனால் அவ்வளோ கான்ஃபிடன்ட் எனக்கு கிடச்சிது. இன்னொரு ரவுண்டு இருக்குன்னு சொன்னாங்க, நான் நல்லா பண்ணேன் இன்னொரு ரவுண்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஒரு ரவுண்டு செலக்ட் ஆகிட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பைலட்டுக்குள்ளே எப்படி வந்தீங்க? நீங்க வந்ததே ஒரு பைலட்டுக்குள்ள வந்ததே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், அது எப்படி உள்ள வந்தீங்க அதை பத்தி சொல்ல முடியுமா? அது எப்படின்னா ஒரு மாசம் சர்ச் பண்ணேன், ஒரு மாசம் எந்த ஐடி சென்டர் போகலாம்னு சர்ச் பண்ணேன். எல்லாத்துக்கும் எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணேன், டெய்லி கால் வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி எப்போ வரீங்க எப்போ வரீங்கன்னு. சார் ஒரே தூரம் பேசுனாங்க, ஆக்சுவலாக இவங்க எப்படி நான் என்ன ரிஜிஸ்டர் பண்ணே தெரியல, ஏதோ ஒரு டெய்லி கால் வந்ததுனால நீங்க எந்த சென்டர் சார் பண்ணி கேட்டீங்க பைலட் அப்படின்னு சொன்னாங்க. சார் கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு சொன்னாங்க. பேசுங்க சார், இது மாதிரி என்ன போ எதுனா எதனால் வரீங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க. எல்லோரும் போலியுமா சார் ஊப்ஸ் கான்செப்ட்லாம் தெரியாது, லாங்குவேஜ் ஓரளவுக்கு தெரியும், ஆனால் டெஸ்டிங் போனால் கொஞ்சம் லாங்குவேஜ் தெரியாமல் இருந்தால் டெஸ்டிங்கில் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சார் ரொம்ப ஒரு நேரம் பேசுவாங்க எங்கள்கிட்ட. ஆக்சுவலாக எது டெஸ்டிங் தெரியல கற்றுக்கிறது அது ஒன்றும் நல்ல விஷயந்தான், அதுக்காக லாங்குவேஜ் தெரியல அப்படிங்கிறது கலாதீங்க. எல்லா இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் பேசுவாங்க. இப்போ நான் உங்கள் அண்ணனாக இருந்தால் உங்களுக்கு எப்படி நான் ஹெல்ப் பண்ணேன் அது மாதிரி நான் உங்களை ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரு மூணு நாள் அட்டன் பண்ணுங்கள், பிடிச்சா சரிங்க இல்லைனா போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்து ரெண்டு நாள் அட்டன் பண்ணு, ஃபஸ்ட் நாளே ஆக்சுவலாக இன்ட்ரெஸ் ஆகிட்டேன். நான் இங்கே வந்து வேலை கிடைக்கிதோ இல்லையோ கண்டிப்பாக ஏதாவது தெரிஞ்சுட்டு போவான்னு எனக்கு பண்ணுன்னு சொன்னிச்சு, தெரிஞ்சுக்கிட்டேன் வேலை கிடைச்சிருச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி நம்மள்ட்ட இதுக்கு முன்னாடி படித்து முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய நம்பரை கேட்டு வாங்கி அவருக்கு ஃபோன் பண்ணி ஃபீட்பேக் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள வந்தார். சார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா சார் பேச ஆகிருக்கு இவ்வளோ பேர் பேச ஆகிருக்குன்னு சொன்னீங்க சார், யாரும் நம்பர் கொடுங்க பேசிட்டு அப்புறமா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு நம்பர் கொடுத்தாங்க பாஸ்கர் ஒரு கம்பெனி நம்பர் கொடுக்கல, நீங்கள் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு எந்த நம்பர் வேணும்னு கேளுங்க அப்படின்னு. வீடியோ பார்த்து பார்க்க சொன்னாங்க, பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இவருக்கே கொடுத்தாங்க உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ அதை கேளுங்க அப்படிங்கும் போது அவர் பாஸ்கர் ஸ்டூடெண்ட் நம்பரை செலக்ட் பண்ணி அவர் நம்பர் கேட்டார். அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உள்ளவங்க. ஆக்சுவலாக இது முன்னாடி ஏற்கனவே சீசன் கோர்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைச்சி பண்ணால் கிடைக்குமா அது பண்ணால் கிடைக்குமா அப்படியே திங்கில் இருந்தது, இதுக்கு மேலே தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக தான் கேட்டேன், சார்ட்ட கேட்டு கொடுத்தாங்க. அது மாதிரி அவங்கள்ட்ட பேசினேன், எப்படி சார் எப்படி நடத்துனாங்க என்ன சொன்னாங்க, அவங்களே தான் சொன்னாங்க கற்றுப்பீங்க நிறைய விஷயம் கற்றுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. கற்றுக்கிட்டேன். இன்டர்வியூவில் என்ன மாதிரி க்வெஸ்சன் கேட்டாங்க? மேனுவல் டெஸ்டிங். மேனுவல் டெஸ்டிங் முடித்தேன், அது ஆக்சுவலாக பேசிக்ஸ் கேட்டாங்க. உடனே படித்ததுனால அட்டன் பண்ணதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. என்ன கேட்டது எல்லாமே என்னால் கான்ஃபிடண்டாக அட்டன் பண்ண முடிஞ்சுது. எல்லாமே சொன்னேன், ஒரு சின்ன விஷயத்துக்கு தடுமாறு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. எல்லாம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இது ஒரு பாராட்டத்துக்குரியது. ஏன்னா இங்கே மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன் ரெண்டும் படித்து முடிச்சுட்டு தான் இன்டர்வியூ போயிட்டு இருக்காங்க. மேனுவல் முடித்த உடனே இவர் இன்டர்வியூ பண்ணாங்க, அதுலேயே அவர் செலக்ட் ஆகிட்டாரு அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பாராட்டக்கூடியது. விட்டுறாதீங்க, அடுத்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் நல்லா இதோட நிறுத்த மாட்டேன், இது மாதிரி நிறைய கற்றுக்கோங்க கண்டிப்பாக நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.